எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக வெஜ் பிரியாணி செய்கிறது எப்படி. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் வெங்காயம், கேரட், தக்காளி. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கறி மசாலா பட்டைகள் நம்ம கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம போட்டு வதக்குறோம். வதக்கிய பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், கேரட் இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், நல்லா வதக்குறோம். வதக்கிய பிறகு நம்மளுக்கு தேவையான மசாலாக்கள் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு ப்ளஸ் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ப்ளஸ் தண்ணி விட்டு நம்ம அரிசி, அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு தேவையான நம்ம சோயாபீன்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது குக்கரை. ஒரு 4 விசில் வச்சா போதும். 4 விசில் முடிஞ்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அழகான பிரியாணி ரெடி ஆயிடும். இதுக்கு வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அழகான ஒரு பிரியாணி செஞ்சிடலாம். சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, கேரட் இது மட்டும் இருந்தாவே அழகான ஒரு பிரியாணி செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நல்லா அரிசியெல்லாம் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வணக்கம்.